இவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியதை கேட்டிருக்கோம். உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கிருபையாக கொடுத்த குழந்தையை நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி வளர்த்தீர்களா? சபையாருக்கு முன்னாடி சொல்லணும், நிச்சயமாக வளர்த்துருக்கேன். கர்த்தருடைய போதனையில குழந்தையில வளர்க்கணும், வளர்ப்பீங்களா? ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அந்த குழந்தையை கொடுத்தாரோ அதை ஜெபத்திலே தேவனுடைய ஆவியை உணர்ந்து அதற்கேற்றபடி நீங்கள் நடத்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க, ஆண்டவருக்கு மகிழ்ந்து உண்டாகும், புரிஞ்சுக்கிட்டு. எல்லாரும் கொஞ்சம் எழுந்து குழந்தைக்காக கொஞ்சம் பண்ணலாமா? கர்த்தருக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரி பிறந்திருக்கிறார். எந்த உலகத்துல போய் ஊழியம் செய்ய போறாங்களோ அப்படியே நீங்க பக்கத்துல ஏற்பட்டீங்க. நினைச்சு எந்த மனசுக்கு ஆசீர்வதியும் அவருடைய அப்பாவுடைய சார்பிலும்
என்னுடைய சார்பிலும் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தினுடைய செயல்பாடுகள் எதுவுமே இந்த குழந்தைக்கு வராமல் தெய்வீகமான அவள் இனிமையாக பேசட்டும் அவள் இனிமையாக பாடட்டும் அவள் பாடலிலே ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும் ஆமென் அவள் பாட்டு பாடுகிற பொழுது உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் ஆமென் ஆண்டவரே அந்த குழந்தை நடந்து போகிற பொழுது ஒரு தெய்வீக தன்மை உருவாகட்டும் ஆமென் தெய்வீக தன்மை உருவாகட்டும் எல்லாத்திலும் சிறந்து விளங்கட்டும் உங்க கிருபையினாலே தகப்பனே நீ டெடிகேட் தி சைல்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் உங்க கிருபை அந்த குழந்தையில கிருபை ஒப்பு கொடுத்தோம் ஆமென் இந்த கிருபை நல்ல ஆசி அவள் விரும்புகிற காரியங்கள் உலகத்துக்குரியதாக இருக்க வேண்டாம் தேவ நாமத்தின் மகிமைக்காக அவள் எதிர்பார்க்கலாம் தேவன் மகிமை சார்ந்ததாக இருக்கட்டும் அவள் வாழ்க்கையில பரிசுத்தம் பூரணமாயிருக்கட்டும் அவள் வாய் உண்மையை பேசட்டும் அவள் நாவிலே பொய் இல்லாமல் இருக்கட்டும் அவள் செவியிலே வீண் வார்த்தைகள் கேட்காமல் இருக்கட்டும் அவள் சரீரம் முழுவதும் ஆவி ஆத்துமா தேவனுக்காக தகன பலியாக இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை என் தேவன் பிரதிகிட்டு செய்கிறதற்காக ஆகவே பெற்றோர் கொடுத்த வாக்குறுதியை கேட்டேன் பிதாவாகிய தேவன் கேட்டேன் குமாரனாக இயேசு கிறிஸ்தன் கேட்டார் பரிசுத்த ஆவியானவர் கேட்டார் ஊழியக்காரனாக நானும் கேட்டேன் பெற்றோரும் கேட்டார்கள் சபை மக்களும் கேட்டார்கள் ஆகவே இந்த குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே சம்மா கிறிஸ்லின் என்று பெயர் சூட்டி பிரதிஷ்டை செய்கிறேன் பேரை வைத்து பார்க்கிற பொழுது இயேசு எப்பொழுதும் கூட சேவை செய்ய ஒரு குழந்தை அர்ப்பணித்து போதத்தில் வளர்த்து ஆண்டவருக்காக கொடுங்க